ஹலோ மக்களே, நான் தான் உங்க ரமிஷா பேசுறேன். ஷாஸ் கார்டன்ல இருந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இதயத்திற்கு இதமான செம்பருத்தி பூ டீ எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம செம்பருத்தி பூ டீல இருக்கிற எக்கச்சக்கமான நன்மைகளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்குமே ரொம்பவே எளிமையா கிடைக்கிற ஒரு பூ தான் செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூல நிறையவே நன்மை இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்னென்ன நன்மை இருக்குன்னு நம்மள பாதி பேருக்கு தெரியாது. கடவுள் படைச்ச படைப்புக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்கும். அதாவது இந்த செம்பருத்தி பூ இவ்வளவு சகப்பா இருக்கிறதுக்கு கூட ஒரு காரணம், நம்ம உடம்புல சகப்பா இருக்கக்கூடிய ரத்தத்துக்கும் இந்த செம்பருத்தி பூக்கும் ரொம்பவே நிறைய கனெக்ஷன் இருக்கு. இப்போ நம்ம செம்பருத்தி பூ டீ குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி பாக்கலாம். இந்த செம்பருத்தி பூ டீய நம்ம குடிச்சிட்டு வரனால நமக்கு பிளட் பிரஷர் கண்ட்ரோல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த செம்பருத்தி பூல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு. அது என்னெல்லாம், இது நமக்கு விட்டமின் சி வாரி அள்ளி தருது. அது மட்டும் இல்லாம நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது இந்த செம்பருத்தி பூ. இந்த மாதிரி நேரத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம். இந்த செம்பருத்தி பூவை பச்சையா சாப்பிட்டுட்டு வந்தா நமக்கு ரத்த ஓட்டம் ரொம்பவே ஸ்பீடா நல்லா இருக்கும். நமக்கு வறட்டு தும்மல் இருந்தாலும் இந்த செம்பருத்தி பூ டீ குடிச்சிட்டு வந்தா சரியாகும். இப்போ நம்ம இதயத்திற்கு இதமான செம்பருத்தி பூ டீ எப்படி பண்ணலான்னு பாக்கலாம். நான் இப்போ என் தோட்டத்தில இருந்து நம்ம டீக்கு தேவையான அளவு செம்பருத்தி பூக்களை பறிச்சுக்கிறேன். கொஞ்சமா பூக்களை செடியிலேயே அப்படியே விட்டு வைங்க. ஏன்னா இந்த பச்சை செடி புதர்ல அங்கங்க செவப்பு இதழ்கள் மலர்ந்திருக்கத பார்க்கவே கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல ஒரு செம்பருத்தி கண்ணு வச்சு பார்த்து அதுல இருக்க பூக்களை ரசிச்சு பாருங்க. ரொம்பவே 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 நல்லா இருக்கும். நீங்க வீட்டுல இருந்து பறிச்சுக்கிட்ட செம்பருத்தி இதழ்களா இருந்தா ஒரு தண்ணி கழுவுனா போதும். ஆனா நீங்க வெளியிருந்து வாங்குற செம்பருத்தி பூவா இருந்தா கண்டிப்பா 2-3 முறை கழுவிக்கோங்க. ஏன்னா அந்த வீட்டுல எந்த விதமான பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. சோ கண்டிப்பா 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண அதுக்கு அப்புறமா இந்த பெட்டல்ஸையும் இந்த போலன்ஸையும் தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. இந்த செம்பருத்தி இதழ்களை கழுகும் போது ரொம்பவே சாஃப்டா, அதாவது இதமா கழுகுங்க. அது நஞ்சு பிசுங்குற மாதிரி கழுகாதீங்க. அந்த பார்ட் வந்து நமக்கு தேவை கிடையாது. இப்ப எத்தனை கப் டீ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுல கொஞ்சமா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி இல்லாம நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லனா லாஸ்ட்ல தேனும் சேர்த்துக்கலாம். அந்த கருப்பட்டி நல்லா மிக்ஸ் ஆகி பாயில் ஆகஸ்ட்ல இந்த கலர்ல தான் இருக்கும். இந்த கலர் வந்து நல்லா கொதிச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கவே விட்டுக்கோங்க. அது நல்லாவே கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறமா நம்ம கிட்ட இருக்க இதழ்களை உள்ள போடுங்க. அது கலர் சேஞ்ச் ஆகி அதுல இருக்க கலர்லாம் அந்த தண்ணில இறங்குறது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதும் அந்த தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல நமக்கு நல்ல ஒரு கலரா கிடைக்கும். அந்த கலர் வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இத மூடி வச்சு குக் பண்றது ரொம்பவே பெஸ்ட். அது கொதிச்சுட்டு இருக்க சமயத்துல கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப 3 கப் டீக்கு நான் ரொம்பவே கம்மியா தான் லெமன் ஆட் பண்றேன். ரொம்ப லெமன் ஆட் பண்ணா புளிச்சுக்கிட்டு நல்லாவே இருக்காது. அதனால ரொம்பவே கம்மியா ஆட் பண்றதுக்கே பாருங்க. உங்களுக்கு புளிப்பு ரொம்பவே அதிகமா வேணும்னா நிறைய பொழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுல கொஞ்சம் இஞ்சி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி பயன்படுத்தி மேல இருக்க அந்த செம்பருத்தி இதழ்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த டீய குடிக்க ரெடி. இப்போ நமக்கு கருப்பட்டியும் பிடிக்காது நாட்டு சக்கரையும் பிடிக்காதுன்னா இந்த மாதிரி சமயத்துல கொஞ்சமா தேன் விட்டு அதை குடிச்சிட்டு வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம உடம்புக்கு. ஆனா இந்த டீ டேஸ்ட் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஆனா இதுல இருக்க பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம். அதனால வீக்லி ஒன்ஸ் அது குடிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த டீய நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டுல இருக்க மத்தவங்களுக்கும் கொடுத்து பாருங்க. கண்டிப்பா இதுல உள்ள பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க.